কাকা ভাই খেলাম আঁকি বসে সোত আর পড়লাম। சில நாய்ங்களுக்குலாம் வந்து எப்படி சொல்கிறதுன்னா என் மேலே வந்து பொறாமல், ஏன்னா எனக்கு வந்து எல்லாமே அழகாக இருக்குல்ல, அது உங்களுக்கு இல்லைன்னு பொறாமல் ஓப்பனாக ஒத்துக்கோங்கடியே. அதனால தான் என்கிட்ட என்னை வச்சு திட்டி திட்டி போட்டு சம்பாதிச்சிருக்கேன். இந்த இடத்துல தான் நான் இனிமேல் வீடியோஸ் போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது எங்கள் வீட்டு தின்ன தான். ஓகேவா? ஓகேவா? ஆக்சுவலி வந்து நான் ஃப்ளாட்டு வாங்குறேன்னு சொன்னல, ஆக்சுவலி ஃப்ளாட்லாம் வாங்கி எங்கள் வீடே வேலை நடந்துட்டுருக்கு. அது வந்து முன்னாலேயே சொன்னோம்னா என்ன ஆகும், என்ன ஆகும், திருஷ்டி பற்றும், திருஷ்டி பற்றுமா? அதனால் சஸ்பென்ஸாக வச்சு பாதி வேலை நடந்துருக்கு, இன்னும் மீதி வேலை தான் நடக்கலை. அதுக்கு ஒரு 2 லட்சரூபா தேவை, சரியா? அதுக்காக தான் வெயிட்டிங்கில் இருக்கேன். அப்புறமே வீடு காமிக்கிறேன். ஹாய், ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்களுடைய டிக்டாக் திவ்யா பேசுகிறேன். ஆக்சுவலி வந்து இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு டாபிக், அதாவது அது என்ன ஒரு டாபிக்னால், என்னையை வந்து இவ்வளோ தூரம் வளர்த்து ஃபேமஸ் ஆக்கி விட்டது. ஃபஸ்ட்டு வந்து டிக்டாக்ல கார்த்திகை தேடி அலையும் போது ஃபேமஸில் இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு 95% ஃபேமஸ், அதாவது ஒரு மொபைல் பார்க்குறவங்களுக்கு என்னை தெரியும், சரியா? ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்னையே தெரியும். ஸோ இப்போ வந்து திவ்யா கள்ளச்சி, திவ்யா கார்த்தினா வந்து வேர்ல்டு ஃபுல்லாக, உலகம் முழுவதும் தெரியுது. அப்படிங்கும்போது என்னைய வந்து ஃபேமஸ் ஆக்கிவிட்டது என் செல்லக்குட்டி யூடியூப் நீ தான், சரியா? செல்லக்குட்டி யூடியூப் நீ வந்து 1 லாக் சப்ஸ்கிரைபர் வந்தால் சில்வர் பட்டன் கொடுக்குறேன், அப்புறம் நிறையா கிஃப்ட்டு கொடுக்குறேன். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ்க்கு நிறைய வியூவர்ஸ் கொடுக்குற, போட்ட உடனே ஆனாலும் நான் புது ஐடி ஆரம்பித்தாலும் வியூவர்ஸ் கொடுக்குற, சப்ஸ்கிரைபர் கொடுக்குற. ஸோ அதனால் யூடியூப் மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு யூடியூப் மேனேஜர் இருக்குங்களா, உங்களோட அட்ரஸ் எனக்கு வந்து கீழே கமாண்டில் எழுதி வைங்க. நான் வந்து உங்களுக்கு அட்லீஸ்ட்டு ஒரு சில்வரு தட்டாவது நான் உங்களுக்கு பார்சல் பண்ணுறேன், சரியா? ஆக்சுவலி வந்து என்னையே உலகம் முழுதும் ஃபேமஸ் ஆக்கி விட்டது இந்த யூடியூப் தான். அதனால் சல்யூட் ஃபார் யூடியூப். யூடியூப் இருக்க முடியும், நான் இருப்பேன். நான் இருக்க முடியும், யூடியூப் இருக்கும், சரியா? யூடியூப் யாரால் ஓடுதுன்னா, திவ்யா கார்த்திகால மட்டும்தான் யூடியூப் ரன் ஆகுது. அப்படியே தள்ளி விட்டால் ரெண்டு வீடியோ அப்படியே ஸ்க்ரோலிங்கில் ஆக்சுவலி வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது பழைய வீடியோஸ் அப்படியே ரன்னிங். அனைத்து ட்ரோலர் பசங்களும் என்னோடய வீடியோவை நீங்கள் ட்ரோல் பண்ணி என்னை இம்புட்டு தூரம் யூடியூப்பில் வளர்த்து வச்சதுக்கு ட்ரோலர் பசங்களுக்கும் ஒரு நன்றியை சொல்லிக்கிட்டு, அப்புறம் என்ன சொல்கிறது, யூடியூப் மேனேஜர் மாமா, உங்களோட அட்ரஸ் கீழே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் வந்து உங்களுக்கு அட்ரஸ் சில்வர் பட்டன் கொடுக்குறேன், என்னைய நான் ஒரு சில்வர் தட்டாவது உங்களுக்கு அனுப்பிச்சுட்றேன், சரியா? யூடியூப் இருக்கிறது முடியும், நான் 10 அடி ஓவரம்னாலும் எனக்கு யூடியூப்பில் வியூவர்ஸ் வரும், சப்ஸ்கிரைபர் வரும். ஸோ என்னை வந்து இவ்வளோ தூரம் ட்ரெண்ட் ஆக்கி என்னை ஃபேமஸ் ஆக்கி விட்டது டிக்டாக்குக்கு அடுத்து யூடியூப் தான். நான் அதனால் என்னோடய பேரை இனிமேல் டிக்டாக் திவ்யான்னு வைக்காமல் யூடியூப் திவ்யான்னு வச்சுக்கலான்னு நினச்சிட்ருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, டிக்டாக் திவ்யா வைக்கலாமா, யூடியூப் திவ்யா வைக்கலாமா, திவ்யா கள்ளச்சி வைக்கலாமா, திவ்யா கார்த்தி வைக்கலாமா, என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. யூடியூப் மறந்துடாத, அட்ரஸ் அனுப்பிச்சு வைக்கல, சரியா? ஓகே, பாய். ஐ லவ் யூடியூப் ஒன்லி. சிவமு சக்தி.